கல்வார் சிலுவையிலே மரிக்கும்போது இயேசு ஒரு கழுதை குட்டியிலே பவனியாக எருசலேமுக்குள்ளாக அவர் நடந்து போனார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள்லாம் யூதாவின் ராஜா வருகிறார், அவருக்கே ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக, ஓசனா என்று பாடி மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா. அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று பாடினாங்க. நாமும் கர்த்தரை பாட போகிறோம், அவரே ராஜா என்று. ஆமென். பாடி கர்த்தரை உயர்த்துவோமா? நாமம் வாழ்க ராஜா, நீ தந்தையே. உம் நாமம் வாழ்க ராஜா, நீ தந்தையே. உம் அரசு வருக ராஜா, நீ தந்தையே. உம் அரசு வருக ராஜா, நீ தந்தையே. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. என்னாலும் வெற்றி தருவே யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா,
கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தர் ஒருவருக்கே மகிமை செலுத்துவோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையிலே மனிதனுக்காய் அவர் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பயத்தோடு போகல, கம்பீரத்தோடு அந்த பாடுகளை அனுபவிக்க சந்தோஷத்தோடு உங்களுக்கா எனக்காவோ அவர் பவனியாய் போனார். எத்தனை பேர் ஒரு அலையிலேயே சொல்ல முடியும்? அலையிலுயா. அவர் சீஷரிடத்தில் போய் சொன்னார், முதலாவது அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அந்த கட்டப்பட்ட கழுதை நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் கட்டப்பட்டிருந்தோம், பாவத்தினால், வியாதியினால், சாபத்தினால். விடுதலை இல்லாமல் உலகத்திலே பிசாசு நம்மை கட்டி வைத்திருந்தான். கட்டப்பட்டு இருந்த நம்மை அந்த கழுதை எனக்கு தேவை என்று அந்த கட்டுகளை தேவன் அறுத்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? அலையிலுயா. அந்த கழுதை எங்கே இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் சீஷர்களை பார்த்து என்றால், இருவழி சந்ததியில் நிற்கும்னு சொன்னார். ஆமேன். இருவழி சந்ததியில் நிற்கும் அப்படின்னு, ரெண்டு வழியில் அது நிற்கும். ரெண்டு வழி போகிற இடத்துல நடுவில் ஒரு கழுதை நின்னா எந்த வழியில் போகிறதுனே தெரியாமல் அந்த கழுதை நின்றுட்டு இருக்கு. ஆமே. ரெண்டு விதமான நினைவுல வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் நரகத்துக்கு நேராகவும் பரலோகம் இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் நரகம் போகுது, எது உண்மை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருந்த மரணத்தின் பாதையிலும் பரலோக பாதையிலும் அறியாமல் நின்று கொண்டிருந்த உங்களையும் என்னையும் ஜீவ பாதைக்கென்று தேவன் அந்த கழுதையை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஒரு அலையிலேயே சொல்ல முடியும்? அலையிலுயா. எவ்வளவு பெரிய மகிமையான பாக்கியம், கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்ல முடியும். அலையிலுயா. ஆமேன். அப்படிப்பட்டவர்கள் அவர்களை ஆராதித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தரை அவரை ஸ்தோத்தரிக்கப்பட்ட தக்கவர், யூதாவின் ராஜா. ஆமேன். ராஜாவுக்கு ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அலையிலுயா.
நாமும் இந்த காலவேளையிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமே, ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா என்று பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? கர்த்தரை உயர்த்த சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ராமா ராமா ஸ்ரீராமா ராமா, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றல், எனது பாடல், எனது குரல் ஒளிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒளிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல், தள்ளப்பட்ட கல் கண்ணிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே.
அவனி செல்வே கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே பாடு ஓசன்னா 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 என்றும் சத்துருவை மீறிப்பார் சத்துருவை மீறிப்பார் எதிரி அடங்குவார் எதிரி அடங்குவார் இயேசுவே ஜெயிப்பார் இயேசுவே ஜெயிப்பார் ராஜரிகம் பண்ணுவார் ராஜரிகம் பண்ணுவார் சத்துருவை மீறிப்பார் கரங்களை தட்டியில் துதித்து கொண்டிரு நீயோ கரங்களை தட்டியில் துதித்து கொண்டிரு ஓயாமல் துதிக்கும் காலமெல்லாம் மாறும் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா ஓசன்னா விண்ணப்பத்தை கேட்பா விண்ணப்பத்தை கேட்பா கிருபையை பொழிவா கிருபையை பொழிவா வாக்குத்தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்வார் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் விண்ணப்பத்தை கேட்பா வாக்குத்தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்வார் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் பாடு ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர்
நினைத்தது நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நீரை வெற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதான். சொல்லுமா, தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நீரை வெற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் அறிக்கை செய்வோம். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே சகலம் செய்ய. ஹல்லேலூயா. தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீயானே, தடுப்பவர் எவர்? கடலையும் மாட்டையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. கடைகளை எல்லா கடைகள் மாறட்டும் நாமத்தினால். தடுப்பவன் எவரும் எங்கில்லையே, கடலையும் மாட்டையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. இன்னொரு முறை சேர்ந்து சொல்லுவோமா, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தட்டி உமக்கொப்பான தேவன் உலகத்தில் யாரும் இல்லை. உமக்கொப்பான தேவன் உலகத்தில் யாரும் இல்லை. தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடுப்பவன் ஒருவனும் இல்லை. எத்தனை பேர் ஒரு அலிலே சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே நாளிலே
கழுதை குட்டியை அவிழ்த்து வாருங்கள் என்று சொன்னார். ஆமென். கழுதை குட்டி என்றாலே நமக்கு இந்த நாளில் என்ன ஞாபகம் வரும்னா அழுக்கு மூட்டை. ஆமேன். அந்த கழுதை குட்டியின் மேலே என்ன தான் ஏற்றிட்டு போவாங்க? அழுக்கு மூட்டையெல்லாம் வச்சு கொண்டுட்டு போவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே பரலோகத்தில் இருந்தபோது ராஜாதி ராஜாவாக இருந்தார். ஆனால் உங்களுக்காக எனக்காகவும் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்து ஒரு தச்சனுடைய மகனாக மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அல்லேலூயா. அவர் வாழ்ந்த நாட்கள்லாம் சாதாரணமாய் வாழ்ந்தார். ஆனால் அவர் ராஜாவாய் இருந்தார் பரலோகத்திலே. அவர் மனிதனாய் சாதாரணமாய் நமக்கு சமமாய் மாறினார். கல்வாரி சிலுவையிலேயே சாத்தானின் தலையை நசுக்கி அவருடைய மரணத்திலே அவர் ராஜாவாய் மரித்தார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்லுவோம், நல்ல கரங்களை தட்டி அந்த ராஜாவை ஓசனா என்று சொல்லுவோம், அவரை ஓசனா என்று பாடுவோம். அலையிலூயா அலையிலூயா. அவர் மறுபடி இந்த பூமியிலே வரப்போகிறார். அவர் தச்சனுடைய மகனாய் வரப்போகிறதில்லை, குழந்தையாக வரப்போகிறதில்லை, ராஜாதி ராஜாவாய் ஆமே நம்முடைய ராஜாவாய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும் அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், அந்த கழுதை குட்டியை நீங்கள் அவிழ்த்து வாருங்கள், அதை யாரும் தடுக்க மாட்டாங்க, அதை யாராவது கேட்டாங்கன்னா யா ஆமேன் சொல்லி இயேசுவுக்கு தேவை என்று சொல்லுங்க, அந்த கழுதை குட்டி என்று சொல்லும்போது யாரும் தடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நம் சீஷர்களும் போனாங்க, ஆமேன், போய் அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து இயேசுவிடத்தில் வந்தார்கள். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்லும், இன்றைக்கு தேவன் எப்படி நம்மை விடுவித்தாரோ கர்த்தர் உங்கள் மூலமாய் என் மூலமாய் அநேகரை விடுவிக்க கர்த்தர் நம்மை ஆமை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும், நம் அநேகரை விடுவிப்போம், அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் நம் மூலமாய் ஆமை விடுதலை ஆக்குவார், நம் மூலமாய் அநேகர் வியாதிகளை சுகமாக்குவார், அநேகர் நம் மூலமாய் குடிகாரர்களை மனம் திரும்புவார்கள், அநேகருடைய பொல்லாத சக்தியிலே அகப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் என் மூலமாய் தேவன் விடுவிப்பார். அல்லேலூயா. நீங்க போய் கேட்டீங்கன்னா நீங்க ஒன்றை மட்டும் சொல்லுங்க, இந்த கழுதை குட்டி இயேசுவுக்கு தேவை என்று சொன்னா அதை யாரும் தடுக்க மாட்டாங்க, கொடுத்துடுவாங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல முடியும், எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும். அந்த கழுதை குட்டியின் மேலே என்றைக்கு இயேசு ஏறினாரோ அன்றைக்கிலிருந்து அந்த கழுதை குட்டிக்கு மகிமை வந்துருச்சு. அல்லேலூயா. அதுவரை தள்ளப்பட்ட ஒரு இடத்துல இருந்த கழுதை குட்டி என்றைக்கு அந்த கழுதை குட்டியின் மேல் இயேசு ஏறி பவனியா எருசலேமிலே கடந்து போனாரோ எல்லாரும் ஆமேன் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு அவரை ஆர்ப்பரித்து எல்லாரும் ஆமேன் சோத்திரம் வஸ்திரங்களை அந்த கழுதை குட்டி நடப்பாதையிலே போட்டாங்க. ஆமேன். அல்லேலூயா. எப்படி இந்த கழுதை குட்டி இன்னைக்கு மகிமை வந்தது? இயேசு வந்ததுனால். அல்லேலூயா. இன்றைக்கு மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வந்தது? இயேசு வந்ததுனால். இயேசு இருக்கிற வரை உன் வாழ்க்கையில் மகிமையும் மேன்மையும் மதிப்பும் கனமும் இருக்கும். அல்லேலூயா. இயேசு இருக்கு வரதான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இயேசு என்றென்றைக்கும் மரண பரியந்தமும் அவரை நீ பற்றிக்கொள். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரிந்து நிலைத்திரு, ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும், நாம் சேர்ந்து பாடப்போற கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலோ யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், போக மாட்டேன். கரைகளை தட்டி போடுவோம், கிறிஸ்துவுக்குள் வாழும்
ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார், என் ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்ன பாடிடுவேன். வாழும் எனக்கு இப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து இயேசு காலாலே மீதித்து விட்டார், இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாவங்கள் நீக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார், ராமா ராமா சாவங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். மேகங்கள் நடுவீனிலே என் நேசர் வரப்போகிறார், மேகங்கள் நடுவீனிலே ராமா காராமா சீராமா வரப்போகிறார். என்னை கரம் பிடித்து அழைத்து செல்வார், என்னை கரம் பிடித்து அழைத்து செல்வார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? வெற்றி உண்டு. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஜெயம் நமக்கே, ஓசன்னா, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா தூதி மகிமை, என்றும் அல்லேலூயா தூதி மகிமை, ஆமே அல்லேலூயா தூதி மகிமை, என்றும் அல்லேலூயா தூதி மகிமை. இயேசு ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோ. ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே.
ஹல்லேலூயா ஹோசன்னா ஜெயம் நமக்கே ஜெயம் நமக்கே துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் கொள்ளை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ கொள்ளை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ பயமும் இல்லை பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கர்த்தர் நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லவும் ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஹோசன்னா ஜெயம் நமக்கே ஆமென் ஹோசன்னா ஜெயம் யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ ஆமே யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ பயமும் இல்லை பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே என்றும் 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 ஹோசன்னா தட்டி ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம் ஜெயம் உண்டாவதாக கவலைகள் துன்பங்கள் மாறுவதாக கண்ணீர்கள் உம்முடைய பிரசன்னத்திலே உருகி போவதாக மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் பனி போல் உருகி போவதாக ஓ ராபா நராபாலா ரிந்தி ராபா கராபாரா துராபா நராபாலா ஸ்ரீ ராபா நராபாலா ஓ ராபா நராபாலா ரிந்தி ராபா நராபாலா ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்னுடைய ராஜா இயேசு ராஜா அவர் தான் என்னை ஆளுகை செய்யணும் அவருக்கு நான் அடிமை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நீக்கும் அவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ரெண்டு கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும் அல்லேலூயா யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே சேர்ந்து சொல்லுமா ஹோசன்னா உன்னத தேவனே ஓ தேவனே ஹோசன்னா 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 உன்னத தேவனே சுமப்பவரே ஆராதனை
ஹோசன்னா என்று ஆர்ப்பரித்து யூதாவின் ராஜாவை எல்லாவற்றுக்கும் அவரை ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று அன்றைக்கு ஆராதித்தது போல இன்றைக்கும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே எங்கள் ராஜா. நீரே எங்களை ஆளுகை செய்கிறவர். நீரே எங்களை அரசாளுகிறவர். உமக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கு முடிவில்லை. உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. அந்த ராஜ்யத்தை நம்பி இருக்கிறோம். அந்த வாழ்க்கையின் ராஜ்யத்தை நம்பி இருக்கிறோம். தேவனே, இந்த புதிய மாதத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காய் நன்றி. நல்ல சுகத்தோடு எங்களை கொண்டு வந்ததுக்காய் நன்றி. ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுகத்திற்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சென்ற மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்ததுக்காய் நன்றி சொல்லுவோம். ஆமே. இந்த மாதத்தில் நல்ல ஜபாவியை தருமடியாய். வீடுகளிலே அறைகளை பூட்டி அந்தரங்கத்தில் நாம் ஜெபிக்க, நிறைய நேரங்களை கத்த நம் தனிமையில் ஜெபிக்க, ஆலயத்தில் வந்து ஜெபிக்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்க கிருப தருமுடைய கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஜபாவியை தாங்கப்பான்னு சொல்லுங்க. விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க. தேசத்துக்காய் நிற்கு. ஜனங்களுக்காய் நின்று ஜெபிக்க பலப்படுத்தும். ஜெபத்தினால் பலப்படுத்தும். ஜெபாவியினால் நிரப்பும். தாவீதின் குடும்பத்திற்கு கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கடைசி நாள் ஊற்றுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையில எங்கள் குடும்பத்தில் ஊற்றுவீராக. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு வேண்டும். கர்த்தர் யோபுவையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் அவனுடைய கையின் கிரியையும் அவனுடைய சம்பத்தையும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்தார். ரெண்டு கரங்களை உயர்த்தி நமக்கு உண்டான யாவற்றை கர்த்தர் பாதுகாக்கும்படியா எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க, நம்முடைய ஆசீர்வாதத்தை பாதுகாக்க, நம்முடைய வீட்டை பாதுகாக்க, நம்முடைய ஆமை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். என் சம்பத்து எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அல்லேலூயா. ஆமேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று வாக்கு பண்ணினவர் ஆமேன். அவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். நம்ம எந்த பரிகாரத்தையும் தேடி நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. அவர் கல்வாளி சிறுவேலை நமக்கு பரிகாரத்தை பண்ணிட்டார். நம்ம எந்த பரிகாரியை நோக்கி நம்ம ஓடக்கூடாது. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும் என்று சொல்லுங்க. வீட்டில் தீமை வரக்கூடாது. வீட்டில் தீங்கு வரக்கூடாது. என் சரீரத்தில் பலவீனம் வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமோ கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது நல்ல சுகத்தை ஆண்டு தருவார். இன்னும் என்னென்னலாம் அர்ப்பணிக்கணுமோ, எதெல்லாம் விட வேண்டுமோ, எதெல்லாம் வீட்டை விட்டு தூரப்படுத்த வேண்டுமோ அதெல்லாம் வீட்டை விட்டு தூரப்படுத்த. ஆமை விக்கிரகம் இல்லாமல் நம்ம வீட்டை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும். வீட்டில் நல்ல சுகத்தை கொடுக்கும். எங்கள் பணங்கள்லாம் மருத்துவமனைக்கு போகக்கூடாது. எங்கள் பணங்கள்லாம் வீண் செலவு வரக்கூடாது. எந்த மெடிக்கலுக்கும் போகக்கூடாது. ஆமை. நம்முடைய பொருளாதார வாழ்வை இந்த மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அன்றைக்கு ஐந்தப்பம் இரண்டு மீனை அந்த குறைவானதை வானத்தின் அண்ணாந்து பார்த்து பிதாவை நோக்கி இதை ஆசீர்வதியும் என்று அவர் ஜெபம் பண்ணினார். அன்றைக்கு அது குறைவுதான். ஆனால் இன்றைக்கு அது தேவனுடைய ஆசீர்வாதம். அதிலே அந்த குறைவான வருமானத்திலே ஐந்தப்பம் இரண்டு மீனில் வந்ததோ அது அன்றைக்கே 5000 பேருக்கு நிறைவாய் மாறினது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வருமானங்கள்லாம் ஆமேன் அது குறைவானதல்ல. அந்த மாதம் முழுவதும் நிறைவாய் மாற்றுவார். நிறைவாய் மாத்திரம் அல்ல, 12 கூடைகளை மீதி எடுக்க உதவி செய்வார். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி என் வருமானத்தை ஆசீர்வதிங்க. அது குறைவான வருமானமாக இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அதில் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுரும். இந்த மாதத்தில் நீ மீதியும் எடுப்ப. ஆண்டவரே கர்த்தர் என் வருமானத்தில் ஆசீர்வாதம் இறங்கி வர உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே.
ஆமென். அல்லேலூயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.